हेलो फ्रेंड्स, वेलकम टू फैमिली फुट फैक्ट्री। இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரியில நம்ம பால் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு பால் காய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பாலை மட்டும் ஃபர்ஸ்ட் காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடாயில கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஜவ்வரிசியை கழுவி வச்சிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு நமக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இப்போ நாம வறுத்த சேமியாவை அது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஜவ்வரிசியும் அந்த சேமியாவும் நல்லா mix ஆற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம காஞ்சி வச்சிருந்த பாலையும் நாம அது கூட சேர்த்துறலாம். நான் 1 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். பாலும் இந்த சேமியா எல்லாமே நல்லா கொதிச்சாச்சு பாருங்க. சேமியா நல்லா குக்க ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர்ல வந்து நம்ம ஏலக்காய் போடுவோம்ல, அந்த ஏலக்காவை நான் இதுல வச்சு இதுல போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இன்னொரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் இந்த முந்திரி பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கிஸ்மிஸ் பழம் வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நாம வறுத்து வச்சிருக்கிறத இந்த பாயசத்தோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. வந்து இது நல்லா கெட்டியா இருக்கு. இனி கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு திக் ஆயிடும். சோ என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பால் பாயாசம் நமக்கு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பால் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம், அல்லது தண்ணி கூட விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.